ஆனால் இது வளர்ந்தாதான் நமக்கு கஷ்டம். நர்சரியில் இன்னும் இந்த செடி ஏன் விற்கிறாங்கன்னு தெரியல. இதோட குரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ கவர்மெண்ட்டே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கர். பொதுவாகவே நம்ம நர்சரியில் பார்க்குற எல்லா செடிகளுமே வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்க வேண்டான்ற செடி தான் பார்க்க போகிறோம். அது என்ன செடி, ஏன் அதை வாங்கக்கூடாதுன்ற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடியோட பேர் என்னென்னா லேண்டனா. நம்ம நர்சரியிலேருந்து வாங்க வேண்டான்னு சொல்கிற செடி இது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பூ வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும். லேண்டனாயை வந்து வீட்டில் நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வீட்டில் மட்டும் இல்லை, இந்த செடி வந்து எங்கேயுமே வளர்க்கக்கூடாது தான். ஏன்னா இது வந்து வேகமாக பரவும். இப்போ மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது இதோட வளர்ச்சியும் சரி, இதோட பூவும் சரி, விதைகளும் சரி, நிறைய வரும். அது நிறைய இடத்துல பரவி ரொம்ப வேகமாகவே வளரும். இதோட க்ரோத் நிறையா இருக்கனால இதை என்ன பண்ணோம்னா, இது வளர்கிற வேகத்துக்கு நம்மளோட செடிகளால் வளர முடியாது. ஸோ இதோட வளர்ச்சி வந்து நம்ம செடிகளோட வளர்ச்சியை வந்து தடுத்துடும். அதனால தான் வந்து இதோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ கவர்மெண்ட்டே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நர்சரியில் இந்த செடி வந்து ரொம்ப அவைலபிளாக கிடைக்கிது. நம்மளாம் வந்து கார்டனில் வந்து இந்த செடியை வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாலினேஷனுக்காக இதை வைக்கிறோம். பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த செடியை வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதோட பூக்களுமே நல்லா அழகாக இருக்கும், நிறைய கலர்ஸில் கிடைக்கிது, எல்லாமே ஓகே தான். ஆனால் இது என்னென்னா, இதோட விதைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உருவாகுதோ அவ்வளோக்கும் கஷ்டம்தான். ஏன்னா இது வேகமாக வளரும், எந்த கிளைமேட்லேயும் வளரக்கூடிய செடி. அதனால் இதோட க்ரோத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு செடியிலேருந்து நிறைய செடிகள் உருவாகும், அது வந்து அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட செடிகளால் உருவாக முடியாது, வளரவும் முடியாது. அதனால் நம்ம ஊர் செடிகளை வளர விடாமல் இது தடுக்குது. நம்ம காடுகளில் கூட இதோட வளர்ச்சியால் நம்மளோட செடிகள் நிறைய வளர முடியாமல் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதோட க்ரோத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்சிமம் நம்ம வந்து நர்சரியில் பார்க்கும்போது இந்த செடியை வந்து வாங்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி நமக்கு வேணும், நமக்கு இதை வாங்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் இது பூத்ததுக்கப்புறம் இதை வந்து சீடாக ஃபார்ம் ஆகாமல் நம்ம கட் பண்ணியாவது விட்டணும். இந்த மாதிரி சீட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல், இதில் சீட் ஃபார்ம் ஆகலை, ஆனால் இந்த பூ ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இதை வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டாலே வந்து இதோட இதிலிருந்து மற்ற செடிகள் உருவாகாமல் நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். இந்த செடிகள் வந்து வளர்க்குறதுல வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி. ஆனால் இது வளர்ந்தால் தான் நமக்கு கஷ்டம் அப்படின்றது வந்து நர்சரியில் இன்னும் இந்த செடி ஏன் விற்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை மக்கள் நம்ம கேட்குறனால தான் அவங்க விற்கிறாங்க. லேண்டனாவோட க்ரோத் மட்டும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, இதோட லீஃபில் வந்து நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப அதிகம். அதனால் கூட வந்து இதை வந்து வீட்டில் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. இதோட நேச்சர் பார்த்திங்கன்னா நிறைய உதர் மாதிரி வளரும். நல்ல உங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து எப்படி இருந்தாலும் இது நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வந்து எந்த மாதிரி கிளைமேட், ஹாட் கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, கோல்ட் கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, எந்த கிளைமேட்டுக்குமே இதை ரொம்ப நல்லா வளர்ற செடி. அதனால தான் இதோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்மளோட இந்த வீடியோ மூலமாக வந்து லேண்டனாவோட நேச்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. லேண்டனா வந்து நம்ம வாங்கலாமா வேணாமான்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கார்டனில் வைக்கலாமா வேணாமான்னதும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாலினேஷனுக்காக வைக்கணுன்னா வைக்கலாம், பட்டர்ஃப்ளைஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும் தான். ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நிறைய செடி வந்து கட்டிங்ஸ் மூலமாக வைக்கலான்றாங்க. ஆனால் கட்டிங்ஸ் மூலமாகவும் நிறைய செடிகள் வந்து வளர்க்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இப்போ வந்து நம்மளோட சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பிளான்ஸ் கேட்குறீங்க, பிளான்ஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்குறீங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பிளான்ஸையும் எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது நாங்கள் வந்து சேல்ஸ் ஒன்றும் பண்ணுறதில்லை, இது வெறும் ஒரு ஹாபிக்காக நாங்கள் வச்சுருக்க கார்டன் தான். நீங்கள் எல்லாம் கேட்குறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பிளான் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா.
இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது நர்சரியில் அளவுக்கு ரேட் இல்லாமல் நம்மளால் பிடிச்சது எங்கக்கிட்ட இருக்க பேபி பிளான்ட்ஸை சேல் பண்ணோம்னா கண்டிப்பாக காசு கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கொடுக்குறோம், அவைலபிள் இருக்கிறத மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்காக நான் இப்போ வாங்கிடலாம் உங்களுக்கு கொடுக்கல, என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக இருக்கிற பிளான்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு சேல்ஸுக்கு சொல்கிறோம். அந்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறோம், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சான்சிவேரியா வெரைட்டியில் இருக்கிற இந்த வேல்ஃபின் தான் வந்துட்டு இந்த ஏப்ரல் மந்த்துக்கு நாங்கள் சேல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்க பிளான்ட்டு. இதோட பேபி பிளான்ட்ஸ் வந்து எங்கள் கிட்டே இருக்குது, இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த ஏப்ரல் மந்தில் ஃபுல்லாகவே வந்து இந்த பிளான்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு கொடுக்கலான் இருக்கோம், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இது ரூட்டட் பிளான் தான், சிங்கிள் லீஃபில் தான் இருக்கும். இது நல்ல ரூட் இருக்கிற பிளான்ஸ் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். இந்த ஏப்ரலில் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ சான்சிவேரியா வெரைட்டிஸ் வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குறது வந்து இந்த சம்மர்லேயும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வளரணும், அதனால் சான்சிவேரியா கொடுக்குறோம். இந்த ஏப்ரலில் இந்த சான்சிவேரியா வந்து சேலுக்கு வருது. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இனி வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணலான் இருக்கோம். முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ரேட் கம்மியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இதை செய்ய வைக்கிது. இல்லைனா நாங்கள் பிளான் சேல் பண்ணுற ஐடியாலலாம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க பிளான்ஸ் கொடுங்க, பிளான் கட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. இனி வரப்போகிற மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான பிளான் சேல் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லையா. உங்களுக்கு பர்டிகுலராக என்ன வேணுன்றதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். அதையும் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு என்னளவு பாசிபிள் இருக்கோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளான்ட்டோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு விதவிதமான பிளான்ட்ஸுமே வந்து நமக்கு சேலுக்கு வருது. ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிறோன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ.